हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्राये श्वभत्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवतीर्नैष्ठिकी। श्रीमद्भागवतम् முதல் காண்டம் நம்ம பார்த்துட்ருக்கிறது 14வது அத்தியாயம். இந்த 14வது அத்தியாயத்தில் 20 ஸ்லோகங்கள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த ஸ்லோகங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பகவான் இந்த 14வது அத்தியாயத்துக்கு ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவுன்னு கொடுத்துருக்கார், மறைவுன்னு கொடுத்துருக்கார். இதை மரணம்னு யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, பல பேர் அதை தப்பாக புரிஞ்சுருக்காங்க. மறைவு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார், மறைகிறார், அவ்வளோதான். சூரியன் என்றைக்குமே இருக்குது, எப்போவுமே இருக்குது. ராத்திரியில் நம்ம கண்களுக்கு தெரியதில்லை, சூரியன் இல்லைன்றது அர்த்தம் இல்லை. சூரியன் மொத்தமாகவே போய் அது அழிஞ்சு போய் மறுநாள் காலையில் உதிக்குதுன்ற அர்த்தம் கிடையாது. சூரியன் வேறு ஒரு திசையில் இப்போ இருக்குது, அது நமக்கு மறைஞ்சிருக்கு, மறுபடியும் மறுநாள் காலையில் தோன்றும். அந்த மாதிரி பகவான் எப்பவும் நித்தியமாக இருக்கார், அவர் நம்மளுடைய கண்களுக்கு தோன்றுகிறார், மறைகிறார், அவ்வளவுதான். அந்த மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் துவாபர யுகத்தில் எல்லோருடைய நேத்திரங்கள், அதாவது கண்கள் தரிசனத்தில் இருந்து மறையப் போகிறார். அதுதான் இந்த 14வது அத்தியாயம் விவரிச்சிட்ருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பல கெட்ட சகுனங்களை வந்து யுதிஷ்டர் பார்க்குறார். அதில் ஒரு முக்கியமான சகுனம் பார்த்தீங்கன்னா, அவருடைய இடது துடையும் இடது கரமும் இடது கண்களும் துடிக்குது. இப்படி அந்த கண்கள் துடைகள்லாம் துடிக்கிறது வந்து ஒரு அபசகுனமாக நினைக்கிறார். பெண் நரிகள் எல்லாம் வந்து அழுது, அப்படியே வாயில் நெருப்பை கக்குது. எவ்வளவு மோசமான, அதாவது அவரை வந்து பசுக்கள் இடப்புறமாக அப்பிரதட்சிணமாக சுற்றுது, கழுதைகள் அவரை வந்து பிரதட்சிணமாக சுற்றுது. ஒரு புறா திடீர்னு வந்து நிற்குது, அந்த புறா வந்து ஒரு மரணத்துக்கு வரக்கூடிய தூது மாதிரி தெரியுது. ஆந்தைகள் எல்லாம் பயங்கரமாக சத்தம் போடுது, அந்த அதுக்கு போட்டி போடக்கூடிய காக்கைகளும் சத்தம் போடுது. இந்த புகை வந்து அப்படியே அந்த வானத்தை மொத்தமாக மூடி இருக்கு. பூமியும் மலையும் துடிக்குது. வானத்தில் மேகமே இல்லை, ஆனாலும் மின்னல் வருது, இடி வருது. ஒரு மேகமும் மோதும் போது தான் இடி உண்டாகும். அப்படி மேகமே இல்லாத ஒரு வானத்தில் இடி வருது. பயங்கரமாக காற்று வீசுது, மண்ணை வாரி அடிக்குது. அந்த காற்று அப்படியே இருளை உண்டாக்குது. திடீர்னு வானத்திலேருந்து மழை பயங்கரமாக பொழியுது. எப்படி பொழியுதுன்னா, வானத்தில் ரத்தமே கீழே கொட்டுற மாதிரி மழை பெய்யுது. இதெல்லாமே ஒரு இந்த உலகத்தில் ஒரு பெரிய நாசத்தை உண்டாக்க போகுதுன்றத ஒரு உலகத்தில் மிகப்பெரிய நாசத்தை உருவாக்க போகுதுன்றதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது. சூரிய கதிர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, அதாவது நட்சத்திரங்கள்லாம் எல்லா கிரகங்கள். இந்த ஜீவராசியெல்லாம் அப்படியே இந்த நெருப்பில் எரிகிற மாதிரியும் எல்லாம் அழுகையில் மூழ்கி இருக்கிற மாதிரியும் தோணுது. நதிகள்லேருந்து உபநதிகள்லேருந்து நீர்த்தேக்கங்கள்லேருந்து குட்டைகள்லேருந்து எல்லாமே கலங்கி போயிருக்கு. நெய்யை வச்சு நெருப்பு ஏற்றினா கூட நெருப்பில் வந்து ஜொலிப்பு இல்லை, நெருப்பு வந்து நல்ல பிரகாசமாக எரிய மாட்டேங்குது. இது ஒரு அசாதாரணமான நேரம், இந்த நேரத்தில் என்ன நடக்க போதோன்னு பயப்படுறார். கன்றுகள் பசுக்கன்றுகள் பசுக்களுடைய பாம்புகளை போய் பசுக்களுடைய அந்த பால் வரக்கூடிய அந்த காம்புகளில் வாய் வச்சு குடிக்கிறது இல்லை, பசுக்களும் பால் கறக்கிறது இல்லை. கண்ணில் தண்ணி அப்படியே பசுக்கள் கண்ணில் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கு. காளைகள் வந்து எப்பயுமே மேய்ப்பு நிலங்களில் போய் மேய்ச்சலுக்கு போவோம், அது மேய்ச்சலுக்கும் போகிறதில்ல. மேய்ச்சல் போகிறதுனால அதுக்கு எந்த விதமான இன்பமும் தோன்றவில்லை. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா, கோவில்களில் போய் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அழுது, உடம்புலேருந்து வேர்வை வருது. விக்கிரகங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வருகிறது, உடம்பு முழுக்க வேர்வை சுரிகிறது. அந்த விக்கிரகங்கள்லாம் கோயிலை விட்டு வெளியில் போகிறதுக்கு நினைக்கிற மாதிரி தோன்றுது. நகரங்கள், கிராமப்புறங்கள், நந்தவனங்கள், சுரங்கங்கள், ஆசிரமங்கள் எல்லாமே பொலிவிழந்து மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுது.
எந்த மாதிரி துன்பம் நமக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு கிரீஷ்வரர் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த 11-20 ஸ்லோகங்கள் வரைக்கும் வருத்தப்பட்டார். இப்போ இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் பிரபுபாதரே பொருளுரை கொடுக்கல, ஏன்னா இது ரொம்ப விளக்கம் கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அல்ல. அஸ்தினாபுரத்தில் துவாரகைக்கு போன அர்ஜுனன் திரும்பி வராதனால சில அவசர குணங்களை ஏற்பட்ட ஒரு அங்கே இருக்கக்கூடிய சூழலை வர்ணிக்கிறது, அதற்கு நமக்கு பொருளுரை தேவையில்லை, அதனால் நேராக பார்க்கலாம். இப்போ நம்ம 21 ஸ்லோகம் பார்க்கலாம். முதல் காண்டம் 14 அத்தியாயம் 21 ஸ்லோகம். மன்யேதைர் மகோத்பாதைர் நூனம் பகவதா பதைஹி அனன்ய புருஷ ஸ்ரீதிர் ஹீனா புர்ஹதா சௌபகா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தியின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குருஷ்ண பிரபுபாதர். இந்த மண்ணுலக குழப்பங்கள் எல்லாம் உலகின் நல்லதிஷ்டத்தில் பெரும் இழப்பை சுட்டி காட்டுவதாகவே நான் நினைக்கிறேன். உலகம் பகவானின் தாமரைப்பாத சுவர்களால் அலங்கரிக்கப்படும் பாக்கியத்தை பெற்றிருந்தது. இந்நிலை நீடிக்காது என்பதையே இந்த அறிகுறிகள் சுட்டி காட்டுகின்றன. யுதிஷ்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, இந்த குழப்பங்கள்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இருக்கே, அது வந்து அந்த நல்ல அதிர்ஷ்டம் கைவிட்டு போக போகிறது, நல்ல அதிர்ஷ்டத்தை இழக்கப் போகிறோம் அப்படின்றத சுட்டி காட்டியது. அந்த நல்ல அதிர்ஷ்டம் என்ன? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் பகவானை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி, பகவானை எதிரியாக நினைச்சாலும் சரி நண்பனாக நினைச்சாலும் சரி எஜமானர் நினைச்சாலும் எப்படி வேணாலும் நினைச்சாலும் பகவான் எல்லாருடைய கண்களிலும் தெரிஞ்சிட்டு இருந்தார். பகவான் வாழ்ந்த காலத்தில் எதிரிகள் பல பேர் இருந்தாங்க பகவானுக்கு, அவங்களுடைய கண்கள் மாதிரி பகவான் இருந்தார். பகவானுடைய திருவடி இந்த பூமியில எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. எங்க போனாலும் பகவானுடைய திருவடி, அந்த மணல்ல பகவானுடைய அச்சு இருந்தது. இப்படி பகவான் நம்ம கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருந்து அவர் மறைஞ்சா அப்படி இருக்கும். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நடிகன் இறக்கும் போது உலகமே அழுது. ஒரு நடிகன் இறந்துட்டான்னா அதை பத்தி எப்ப பார்த்தாலும் டிவியில பேசுறது, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராமில், என்னெல்லாம் சோஷியல் மீடியா இருக்கோ எல்லாத்துலேயும் பகிர்ந்துக்கிறது. கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அவருடைய ஃபோட்டோவே வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சாதாரண நடிகர் இறந்து போனால் அதை ஒரு மிகப்பெரிய வேதனையாக நினச்சி வாழ்றது. எப்படியும் இறந்து போகுது ஆகணும், யாரெல்லாம் இறந்து போனோன்னு வருத்தப்படுறோம் அவனும் இறந்து போய் தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரனோ இல்லை அரசியல்வாதியோ இறந்துட்டான்னா, ஒரு கட்சி தலைவன் இறந்துட்டானா, என்னமோ அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் மழை பெய்யாது வெயில் வராதுன்ற மாதிரி அவ்வளோ பெரிய சோகம். இது இயல்பு, இது தப்புன்னு சொல்லலை. எல்லாருக்கும் அந்த வேதனை இருக்க தான் செய்யும். யார் ஒருத்தர் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக இருந்தாங்களோ அவங்கள பிரியும் போது அந்த வேதனை இருக்க தான் செய்யும். நான் எதுக்கு இந்த சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண நடிகனுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு கட்சி தலைவனுக்கும் இல்லை வேற ஏதாவது விஷயத்தில் இருக்கக்கூடியவனுடைய பிரிவையே நமக்கு ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருந்தா, கண்ணுக்கு நேராக யுதிஷ்டருக்கு முன்னாடி பகவான் இருந்திருக்கார், அவருடைய திருப்பாதங்கள் பூமியில் பட்ட அந்த அறிகுறிகள் இருக்கு. இப்போ பகவான் மறைஞ்சார்னா எப்பேற்பட்ட வேதனை யுதிஷ்டருக்கு இருந்திருக்கும்ன்றத நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்ல வர சாதாரணமான விஷயமா, கிருஷ்ணர் நம்ம முன்னாடியே இருந்துட்டு கிருஷ்ணர் திடீர்னு மறைஞ்சிட்டார், இனிமேல் கிருஷ்ணரே பார்க்க முடியாதுன்னா நடக்கிற கதையா? நாம தான் பகவானை பார்த்தது இல்லை, நம்ம விக்கிரகமாக பார்க்கலாம், கோவிலில் போய் பார்க்கலாம். பகவத்கீதையில் இன்னைக்கு பகவத்கீதை பேசப்பட்ட நாள், ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு. பகவான் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்ட நாள் இன்னைக்கு. பகவத்கீதை மூலமாக, பாகவதம் மூலிமா, நாம ஆச்சாரியர்கள் மூலமாக, ஹரிநாமம் மூலமாக, ஹரே கிருஷ்ணரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணரே ராம ரே ராம் ராம் ராம ரே, இந்த மந்திரம் சொல்லும்போது பகவானை பிரத்யட்சமாக பார்க்கலாம், உணரலாம். நமக்கு இது பரவாயில்ல, நம்ம பகவானை நேராக பார்த்ததில்ல. பகவானை நேருக்கு நேராக பார்த்த யுதிஷ்டருக்கும் மற்றவங்களாம் எப்படி இருக்கும் பகவான் மறைய போகிறான்னு நினச்சா, என்ன மாதிரியான வேதனை அது? அதைத்தான் வெளிப்படுத்துறார். இந்த மண்ணுல குழப்பங்கள் எல்லாம் உலகின் நல்லதிஷ்டத்தில் பெரும் இழப்பை சுட்டி காட்டுவதாகவே நான் நினைக்கிறேன். உலகம் பகவானின் தாமரைப்பாத சுவடுகளால் அலங்கரிக்கப்படும் பாக்கியத்தை பெற்றிருந்தது. இந்நிலை நீடிக்காது என்பதையே இந்த அறிகுறிகள் சுட்டி காட்டுகின்றன அப்படின்னார். 22 என்ன சொல்ல பார்க்கலாம். இதி சிந்தைய தஸ்யா திருதராஷ்ட்ர திருஷ்டாரிஷ்டேன சேதசா ராஜ்நகா பிரத்யாகமத் பிரம்மன் யதூபுரியா கபித்வஜா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு பொருள் வழங்கியவர் கிருஷ்ணபக்தியின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: பிராமணரான சௌனகரே, அச்சமயத்தில் பூமியில் காணப்பட்ட கெட்ட சகுணங்களை கண்டு யுதிஷ்டிர மகாராஜன் தமக்குள் சிந்தித்தவராய் இருக்கையில் யதுபுரியிலிருந்து, அதாவது துவாரகையிலிருந்து அர்ஜுனன் திரும்பி வந்தார். இப்படி அவர் இந்த இது மறுபடியும் எங்க போகுது இந்த கதை? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்ரீமத் பாகவதம்
முதல் முதல்ல பேசப்பட்டது கங்கை நதிக்கரையில் பரீட்சித் மகாராஜனுக்கு சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்டது. அந்த சபையில் பல பல ரிஷிகள் முனிகள் இருந்தார், நாரதர்லேருந்து வியாசதேவர்லேருந்து எல்லாம் இருந்தாங்க. அதில் சூத்த கோஸ்வாமி இருந்தார். இந்த சூத்த கோஸ்வாமி சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட நைமிஷாரண்யம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சௌனக ரிஷி இருக்கார். அவர் தலைமையாக கொண்ட சிஷியர்கள்லாம் பல பேர் இருந்தாங்க, ரிஷிகள் இருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் என்ன கேட்டீங்களோ அவங்க சுகதேவ கோஸ்வாமியில எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை நைமிஷாரண்யத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கார் சூத்த கோஸ்வாமி. அதனால் மறுபடியும் இந்த கதை அங்கே போகுது. பிராமணரான சௌனகரே, அச்சமயத்தில் பூமியில் காணப்பட்ட கெட்ட சகுனங்களை கண்டு யுதிஷ்டிர மகாராஜன் தமக்குள் சிந்தித்தவராயிருக்கை, இப்படி இந்த கெட்ட சகுனங்கள்லாம் நினச்சி மனசில் அவர் அப்படியே என்ன பண்ணலாம், என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் யதுபுரியிலிருந்து, துவாரகையிலிருந்து அர்ஜுனன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்தார். இதை நினச்சிட்டே இருக்கும்போது அஸ்தினாபுரத்திலிருந்து அர்ஜுனன் திரும்பி வந்துட்டார். இதுவரைக்கும் அவருக்கு எல்லாமே ஒரு அசம்ஷனாக இருந்தது, ஒரு யூகமாக இருந்தது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, பகவான் மறைய போகிறாரோ. இப்போது நேராக அர்ஜுன் வந்தனால உடனடியாக அவர் அர்ஜுன் கிட்ட பல கேள்விகளை கொடுக்கிறார். உடனடியாக அவருக்கு எதுபுரின்னு சொல்லக்கூடிய துவாரகையில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே ஆவலாக இருக்கார். பல கேள்விகளை கேட்குறார். என்ன கேட்குறாரு பார்க்கலாம். 23rd ஸ்லோகம். தம் பாதையோ நிபதிதம் அயதா பூர்வம் ஆதுரம் அதோ வதனம் அப்பிந்தூன் சுஜந்தம் நயனாப்ஜயோ. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வாங்கியவர் அகிலுள்ள கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்லபிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. தமது பாதங்களில் அவர் சிரம் தாழ்த்தி வணங்கிய பொழுது அவரது சோகம் புதுமையாக இருப்பதை அரசர் கவனித்தார். அவரது சிரம் தாழ்ந்திருந்தது, அவரது தாமரை கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது. அர்ஜுனன் வந்தோடனே அண்ணாவை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்றார். அப்படி அவர் நமஸ்காரம் பண்ணும்போது இதுவரைக்கும் அவருடைய முகத்தில் பார்க்காத ஒரு புதுமையான சோகத்தை யுதிஷ்டர் கண்டார். அர்ஜுனுடைய முகத்தில் இதுவரைக்கும் பார்க்காத புதுமையான ஒரு சோகம். எந்த மாதிரியான சூழல் வரும்போதும் அர்ஜுனன் சட்டுன்னு கலங்க மாட்டார். அவர் கலங்கினது ஒரே ஒரு முறை தான், இன்னைக்கு பேசப்பட்ட பகவத்கீதை. அந்த சூழ்நிலையில் எதிர்க்க இருக்கக்கூடிய குருச்சேத்திர போர்க்களத்தில் எல்லாரும் இருக்கும்போது யோகோ எப்படி உங்களை கொள்றேன்னு சொன்னார். அந்த கலக்கத்தை பகவான் பகவத்கீதை சொல்லி தீர்த்துட்டார். பகவான்கிட்ட கீதை கேட்டதுக்கப்புறமா அவர் எதுக்கும் கலங்கினதில்லை. முதல் தடவையாக இங்கே நமஸ்காரம் பண்ணுறார், ஆனால் முகம் அப்படியே புலி அப்படியே ஒரு மாதிரி சோகம் ததும்பி இருக்கு. இதை அரசர் யுதிஷ்டர் கவனித்தார். அவரது சிரம் தாழ்ந்து, தலை அப்படியே குனிஞ்சு நிற்கிறார். அர்ஜுனன் தலை நிமிரலை, தலை அப்படியே குனிஞ்சு நிற்கிறார். அவரது தாமரை கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடுது. அவருடைய தாமரை கண்கள், அர்ஜுனனுடைய தாமரை கண்களில் கண்ணீர் அப்படியே உருண்டோடுது, கண்ணீர் கொட்டுது. சோகமா இருக்கார், தலை குனிஞ்சிருக்கார், கண்கள் இருந்து கண்ணீர் உருண்டோடியது. இப்ப 24 ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். விலோக்கியோத விக்னா ஹிருதயோ விச்சாயம் அனுஜம் நிருபஹா பிருச்சதி பிருச்சதி ஸ்மா சுஹ்ருன் மத்தியே சம்ஸ்மரன் நரா நாரதேரிதம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் வாங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்லபிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. மன வருத்தத்தினால் அர்ஜுனனின் பொலிவிழந்த தோற்றத்தை கண்ட அரசர் யுதிஷ்டிரர் நாரதமுனியின் குறிப்புகளை நினைவு கூர்ந்து நண்பர்களுக்கிடையில் இருந்த அவரிடம் வினவினார். அர்ஜுனனின் முகம் எப்பவுமே பொலிவோட இருக்கும், நல்லா பிரகாசமா இருக்கும், தேஜஸா இருப்பார். ஆனால் அந்த அர்ஜுனனுடைய முகம் இன்னைக்கு பொலிவிழந்திருந்தது. கண்களில் கண்ணீர் உருண்டோடியது, தலை குனிந்திருந்தார், சோகம் மேலோங்கி இருந்தது. அப்படியே அவருடைய முகத்தில் பொலிவே இல்லை. யுதிஷ்டிரர் இப்படி அவரை பார்த்த உடனே அடுத்து உடனடியே என்ன நினைச்சாருன்னா, ஏற்கனவே முன்னாடி நாரதமுனி சொன்னார் பகவான் மறையக்கூடிய காலம், அது அவருக்கு மனசில் மறுபடியும் தோன்றிவிட்டது. நாரதமுனியின் குறிப்புகளை நினைவு கூர்ந்து, பகவான் மறையப்போகிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரே, பகவான் மறைகிற வரைக்கும் நீங்கள்லாம் இங்கே இருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ பகவான் ஒருவேளை மறைஞ்சிட்டாரா? அர்ஜுனனுடைய பொலிவிழந்த முகத்திற்கு காரணம், சோகமேவிய முகத்திற்கு காரணம், கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடுவதற்கான காரணம் பகவான் மறைந்து விட்டதாக இருக்குமோ? இந்த குறிப்பை நாரதமுனி சொல்லியிருந்தாரே, அந்த குறிப்பு தான் இதற்கு காரணமோ நினைத்தார். உடனே என்ன பண்ணார், நண்பர்களுக்கு இடையில் இருந்து அவரிடம் வினவினார். யாரால் பல நண்பர்கள் அங்கு சூழ்ந்திருந்தார்கள். அந்த நண்பர்களுக்கு நடுவில் இருந்து அவர் அர்ஜுனன் கிட்ட பேச ஆரம்பித்தார். என்ன பேசினார் பார்க்கலாம். யுதிஷ்டிர உவாச்சா கச்சித் கச்சித் ஆனர்த்த புரியாம் ஸ்வஜனா நகா ஸ்வஜனாஹா சுகம் ஆசத்தே மதுபோஜ தசார் தசார் ஹார்ஹ சாத்வதாந்தகா விருஷ்ணயா.
இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரிய குருஷ்ல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. யுதிஷ்டிர மகாராஜன் கூறினார், அன்புள்ள சகோதரனே, மது போஜ தசார்க ஆர்க சாத்வதா அந்தகா மற்றும் யதுவம்ச அங்கத்தினர்கள் போன்ற நமது நண்பர்களும் உறவினர்களும் அவர்களது நாட்களை மகிழ்ச்சியாக கழித்து வருகின்றனரா என்று தயவுசெய்து என்னிடம் கூறு. எத்தனை கேட்டகரி இருக்காங்க பாருங்க, மது வம்சம் இருக்கு, போஜ வம்சம் இருக்கு, தசார்க வம்சம், ஆர்க வம்சம், சாத்வத வம்சம், அந்தக வம்சம், யது வம்சம். இதில் கிருஷ்ணர் யது வம்சத்தில் வரார். ஏழு வம்சம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. மது போஜ தசார்க ஆர்க சாத்வத அந்தக யது. இந்த வம்சத்தைச் சேர்ந்த நமது நண்பர்களும் உறவினர்களும் அவங்களுடைய நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக கழிக்கிறாங்களா? அவங்களுக்கு அவர் எப்படி கேட்குறாருன்னா நல்ல விஷயமா கேட்குறார். அவங்களுக்கு எதாவது ஆபத்தான்னு கேட்கல, நல்லா சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஏன்னா அவருக்கு தேவை அதுதான், அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்ற விஷயத்த அவர் கேள்விப்படணும், அதுதான் முக்கியம். அதனால அந்த வம்சங்கள்லாம் சொல்லி மது போஜ தசாரு ஆர்க சாத்வத அந்தக எது வம்சா, இந்த அங்கத்தினை சேர்ந்த நம்மளுடைய நண்பர்களும் உறவினர்களும் அவங்களுடைய நாட்களை மகிழ்ச்சியாக கழிக்கிறாங்க இல்லையா, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு, உடனே சொல்லு, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா கேட்கிறார். அடுத்து 26 என்னன்னு பார்க்கலாம். சூரோ மாதா மகா கச்சித் ஸ்வஸ்தி ஆஸ்தே வாதமாரிஷா மாதுலஹா சானுஜஹா கச்சித் குஷலி ஆனகா துந்துபிஹி. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கி விரகில் உலக கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சார் ஜெகத்குருஷ்ல பிரபுபாதர். மரியாதைக்குரிய எனது பாட்டனார் சூரசேனர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா? எனது தாய்மாமனான வசுதேவரும் அவரது இளைய சகோதரர்களும் நலமா? அதாவது சூரசேனர் அவர் தான் வசுதேவருக்கு அப்பா, கிருஷ்ணனுடைய அப்பா வசுதேவர். வசுதேவருடைய புதல்வனாக இருக்கிறனால அவருக்கு வாசுதேவர்னு ஒரு பேர் உண்டு. பகவானுக்கு தேவகிக்கும் வசுதேவருக்கு பிறந்தவர் தான். இந்த வசுதேவருடைய தந்தை சூரசேனர். வசுதேவருடைய தந்தை மட்டும் இல்லை, பாண்டவருடைய தாயான குந்தி இருக்காங்களே, இந்த குந்திக்கும் இவர் தான் தந்தை, சூரசேனர் தான் தந்தை. வசுதேவருக்கு நிறைய இளைய சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க. அந்த இளைய சகோதரர்கள் சகோதரிகள் அதுதான் அவரது இளைய சகோதரர்களும் நலமான்னு கேட்குறாரு. அந்த வகையில் தாய்மாமன் குந்தியுடைய அண்ணாவா வசுதேவர் இருக்கிறதுனால பாண்டவர்களுக்கு தாய்மாமன், கிருஷ்ணருக்கு அத்தை. ஆனால் சூரசேனருக்கு தான் மகளாக பிறக்கிறாங்க வசுதேவரும் குந்தியும். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் குந்தி போஜன் ஒருத்தர் இருக்கார். அந்த குந்தி போஜன் வந்து குந்தி தேவியை தத்தெடுத்துக்கிறார். அந்த குந்தி போஜன் தத்தெடுத்தனால குந்தின்னு அவங்களுக்கு பேர் வந்தது. 9 மகன்கள் அவருக்கு, 3 சகோதரிகள். அந்த 9 மகன்களில் ஒருத்தர் வசுதேவர். அந்த 3 சகோதரிகளில் 9 மகன்கள், 3 மகள்கள். அந்த 9 மகன்களில் ஒருத்தர் தான் வசுதேவர், 3 மகள்களில் ஒருத்தி தான் குந்தி. அந்த குந்தி வந்து பிற்காலத்தில் குந்தி போஜன் தத்தெடுத்துக்கிறார். அதனால தான் அவர் கேட்கிறார், மரியாதைக்குரிய எனது பாட்டனார் சூரசேனர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா? எனது தாய்மாமனான வசுதேவரும் அவரது இளைய சகோதரர்களும் நலமான்னு கேட்டார். 27 என்ன கேட்குறா பார்க்கலாம். சப்தஸ்வாசரஸ்தத் பத்னியோ மாதுலான்யா சகாத்மஜாக ஆசதே சஸ்னுஜாக க்ஷேமம் தேவகி பிரமுகா ஸ்வயம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கி விரகில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. தேவகியை தலைமையாக கொண்ட அவரது 7 மனைவிகளும் சகோதரிகள் ஆவர். அவர்களும் அவர்களது மகன்களும் மருமகள்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? இப்போது வசுதேவருக்கு 7 மனைவிகள் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் சில ஸ்லோகங்களில் மொத்தம் 18 மனைவிகள் அவருக்குன்னு சொல்கிறார். ஆனால் அந்த 18 பேரில் இங்கே பிரத்யேகமாக 7 பேர் சொல்லப்பட்டிருக்கு. தேவகியை தலைமையாக கொண்ட அவரது 7 மனைவிகளும் சகோதரிகள். அவங்க சகோதரிகள்னால் எல்லாருமே உண்மையான சகோதரிகளில் சகோதரிகள் மாறி ஒருத்தர் ஒருத்தர் நினச்சிக்கிட்டாங்க. 7 மனைவிகள் அது அவருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியுடைய மகன் தான் பலராமர். அதனால்தான் கிருஷ்ணருக்கு அண்ணா அவர். தேவகி, உபதேவி, பிரகாதேவி, சப்தமி தேவி, ஸ்ரத்தாதேவி, சுதாந்தரா, ஜனா, 7 பேர். இல்லை, ஸ்ரத்தாதேவி வந்து வைஷ்ய, அவள் வந்து வைஷ்ய குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஒரு காட்டில் அவளை பார்த்து திருமணம் முடிச்சுக்கிறார். அதனால்
அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்துலேயும் சரி அடுத்து 10வது காண்டத்துலேயும் சரி அவருக்கு 18 மனைவிகள் இருக்கிறதா குறிப்பு இருக்குது. இதில் வசுதேவருக்கும் ரோகிணிக்கும் சாரணா கதா, இந்த கதா தான் பலராமன் நினைக்கிறேன், ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் ஏழு மனைவிகளை பற்றி சொல்கிறார். அந்த ஏழு மனைவிகளை தலைமையானவர் தேவகி, ரோகிணி தான் முதல் மனைவியாக இருந்தாலும் தேவகி தான் ரொம்ப விசேஷமான ஒரு வசுதேவருடைய மனைவியாக இருக்கு. அதனால தான் கிருஷ்ணர் அங்கே பிறக்கிறார். அதனால் மற்ற மனைவிகள்லாம் குறைஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை. ரோகிணி இன்னும் விசேஷமாச்சு, கிருஷ்ணருடைய அண்ணா பலராமர் பிறந்திருக்கார். இருந்தாலும் இவங்களுக்கு இவங்க எல்லாரும் தேவகியை தான் தலைமையாக வச்சுப்பாங்க. அதனால் தேவகியை தலைமையாக கொண்ட அவரது ஏழு மனைவிகளும் சகோதரிகள் அவர், அவர்களும் அவர்களது மகன்களும் மருமகள்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படின்னா, பலராமருடைய மனைவி ரேவதி, கிருஷ்ணருக்கு மனைவிகள் இருக்காங்க 16,308 மனைவிகள். ஸோ அவங்களுடைய குழந்தைகள் அந்த அந்த மகன்களுடைய மருமகள்கள் இவங்கெல்லாம் நலமா, தேவகியை தலைமையாக கொண்ட அவரது ஏழு மனைவிகளும் சகோதரிகள் அவர், அவர்களும் அவர்களது மகன்களும் மருமகள்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் பல கேள்விகள் கேட்க போகிறார். பொறுமையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏன்னா ரொம்ப முக்கியமான பாகவதத்தில் முக்கியமான இடம். இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பகவான் கிருஷ்ணருடைய அந்த வம்சத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவானுடைய மறைவுன்றது எவ்வளோ பெரிய இழப்பு, சாதாரணமான விஷயமா, எவ்வளோ பெரிய இழப்பு. அந்த இழப்பை நாம் ஒவ்வொருத்தரும் இப்போ உணரணும். நாம் எல்லாம் பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து கிருஷ்ணர் பிரிஞ்சு போல நாம் பிரிஞ்சு வந்திருக்கோம். நாம் எல்லாருமே கோலோக விருந்தாவனத்தில் இல்லை வைகுண்டத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன பாவத்தில் பகவானை பார்த்துருந்தோமோ அந்தந்த பாவத்தில் அவர் கூட இருந்திருக்கோம். ஆனால் நாம் தலைவனாகணுன்ற ஆசைப்பட்டதுனால, நாம் புருஷனா, பிரபுபாதர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், புருஷா அப்படின்னா கிருஷ்ணர் தான், பகவான் தான் புருஷர். நாம் எல்லாமே ஸ்திரீ, வைகுண்டத்திலையும் சரி குலகுருந்தான் எல்லாமே ஸ்திரீ ஸ்வரூபம் தான், பெண் ஸ்வரூபம் தான். நாம் வந்து புருஷா கிடையாது, நாம் பெண்கள் தான், அது ஆணாக இருந்தாலும். இது வைகுண்டத்தில் பகவான் தான் புருஷர். ஆனால் இந்த பூமி இருக்கே, இந்த பௌதிக உலகம் இருக்கே, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் எல்லாருமே புருஷான்றார். பெண் சரீரம் எடுத்திருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக ஸ்ரீயாக ஸ்திரீகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாவத்தில் அவர்கள் புருஷர்கள். அதனால தான் அவங்க எல்லாருமே தான் முன்ன நின்று தான் எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு தான் தலைமை கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னு பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோரும் புருஷர்கள், எல்லோரும் பகவானை மாதிரி புருஷனாக நான் இருக்கணும், நான் தலைவனாக இருக்கணும். புருஷன் அப்படின்னா என்னென்னா அனுபவிப்பாளன்னு அர்த்தம். ஸ்ரீ அப்படின்னா அனுபவிக்கக்கூடிய பொருள்னு அர்த்தம். பகவான் வைகுண்டத்தில் அனுபவிப்பாளராக இருக்கார், நாமெல்லாம் அந்த அனுபவத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கும், அந்த அனுபவத்தை பகவானுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கும். ஆனால் இந்த பூமியில் பௌதிக உலகத்தில் மாயா உலகத்தில் எல்லாருமே அனுபவிப்பாளர்களாக இருக்காங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் அவரவர்கள் அவரவருக்கு தேவையான விஷயத்த அனுபவிக்கணுன்ற அந்த நாட்டத்தில் போகிறனால இந்த பூமியில் எல்லாமே புருஷர்கள் தான், வைகுண்டத்திலையும் கோலோக விருந்தாவனத்தில் எல்லாமே எல்லாமே ஸ்திரீகள் தான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஜெகத்குருஷ்ண பிரபுபாதர் சொல்கிறார். ஆக நாம் புருஷர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால், புருஷர்களாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால் வைகுண்டத்தில் கோலோக விருந்தாவனத்திலிருந்து பகவானை விட்டு இங்கே வந்திருக்கோம். அப்போது நமக்கு எவ்வளோ நம்மளும் யுதிஷ்டர் மாதிரி வேதனை பண்ணோம், ஐயோ பகவானை பார்க்க முடியலையே பகவானை மறுபடியும் போனமே, திரும்ப திரும்ப இந்த பிறப்பிறப்பு முடிவு வேதனை மாட்டிக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைக்கணும். அதுக்கான ஸ்லோகங்கள் தான் அதெல்லாம். எப்படி யுதிஷ்டர் தன் மனசுக்குள்ளே இவ்வளோ வேதனை கொண்டு வந்தாரோ அந்த வேதனை எப்பயுமே நினச்சிட்டு இருக்கணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணும்போது பிரபுபாதர் சொல்வார், கதறணும், ஹரே கிருஷ்ணரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானே உங்களுடைய லோகத்துக்கு என்னை கூட்டிட்டு போ, போதும், நீ இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது எனக்கு போதும், இனிமேல் நான் உங்களை மட்டும்தான் வாழணும், வேறு யாரு கூட வாழக்கூடாது. இப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டே ராதாராணி அம்மாவோட திருப்பாதத்தில் விழுந்து அந்த பிரார்த்தனையை வச்சா நிச்சயம் நாம் பகவானுடைய வாஸ்தலத்துக்கு போய் எப்படி யுதிஷ்டர் கண்ணு எதிர்க்க பகவானை பார்த்துக்கிட்டே இருந்தாரோ அந்த மாதிரி நாமளும் பார்க்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி இந்த நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கீஜ ஜெகத்குருஷ்ல பிரபுபாத் கீஜ குருதேவ் கீஜ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.